ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் டிவி புகழை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டில் கேபிஒய் புகழ் அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இல்லை. அவரோட எக்ஸ்பிரஷனாலே நம்மளெல்லாம் சிரிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ விஜய் டிவியே ஒரு கலக்கிறாரு. புகழ் விஜய் டிவி வரதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், யார் அவர் அப்படின்ற ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புகழ் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கடலூரில் தான். காலேஜ் முடித்த உடனே கடலூரில் சிஸ்டம் சர்வீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இவர் கூட படித்தவங்க எல்லாமே சென்னையில் வந்து பெரிய ஆளாயிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்த இவரோட ஃப்ரெண்டு கடலூருக்கு புகழை பக்கம் போயிருக்கிறாரு. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அவரோட ஃப்ரெண்டு புகழ் கிட்ட கேட்குறாரு, ஏன்டா நீ இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்படுற, வா சென்னைக்கு வா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு கிடைக்கும், நான் என்னோட ஆஃபீஸ்லேயே உனக்கு வேலை வாங்கி தரேன் சொல்லியிருக்காரு, உனக்கு நிறைய சம்பளமும் வரும், நீ நல்லா உங்க குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புகழும் அவரோட ஃப்ரெண்டு பேச்சை கேட்டுட்டு சென்னை கிளம்பி போறாரு. இவர் சென்னைக்கு வந்த அப்பயே இவரோட பவுச் எல்லாத்தையுமே திருடிட்டாங்களாம். ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு தான் சுத்திட்டு இருந்திருக்காராம். அந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சுட்டு இவர் சென்னை ஃபுல்லா வேலை தேடி இருக்காரு. ரொம்ப நாளா அவர் வேலை தேடி இருக்காரு. அந்த ஒரு டைம்ல தான் சாலி கிராமத்துல உள்ள ஒரு வாட்டர் சர்வீஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு. இந்த ஒரு ஷெட்லயே அவர் தங்கி வேலையும் பார்த்திருக்கிறாரு. கிடைச்ச காசு எல்லாமே அவரோட சாப்பாட்டுக்கே சரியா இருந்திருக்குது. அதனால அவரோட வீட்டுக்கு அவரால் பணம் அனுப்ப முடியாம போயிருக்குது. ஒரு நாள் அந்த ஒரு சர்வீஸ் சென்டருக்கு ஆக்டர் உதயராஜ் வந்துருக்காரு. அவர் புகழை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அவர் புகழ் கிட்ட கேட்கிறாரு, நீ ஏன் இங்கே வந்து கஷ்டப்படுற, ஊர்ல தானே இருந்த அப்படின்னு சொல்லும்போது புகழ் அவர்கிட்ட ஒவ்வொன்றா நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு சான்ஸ் வரும்போது உன்னை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு உதயராஜ் புகழ் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. புகழ் சைட் பை சைட் இந்த ஜாபெல்லாம் பார்த்தாலும் ஒரு வாய்ப்பு தேடி நிறைய அலைஞ்சிருக்கிறாரு. திரும்பவும் உதயராஜ் புகழை மீட் பண்ணிருக்காரு. விஜய் டில கேபிஓ ஆடிஷன் நடக்குது, நீ போய் அங்கே அட்டன் பண்ணு சொல்லியிருக்காரு. இவரும் போய் அந்த ஒரு ஆடிஷன் அட்டன் பண்றாரு, ஆனால் அவர் செலக்டே ஆகல. புகழ் இந்த மாதிரி வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற விஷயம் அந்த ஒரு சர்வீஸ் சென்டர் ஓனருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இருந்த வேலையும் போயிட்டு புகழ் ரொம்பவே கஷ்டத்துல இருந்திருக்காரு. திரும்பவும் கேபிஒய் ஃபைவ்ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஒரு சீசன் மூலியமா தான் நிஷா அக்கா, பழனி அண்ணா, சரத் இவங்கள மாதிரி ஆள்லாம் இவருக்கு தெரிய வருது. தீனாவை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், அவரோட காமெடி சென்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் தீனா தான் புகழ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ கேபிஒய் சாம்பியன்ஸில் கலந்துட்டு இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுனு. அந்த ஒரு கேபிஒய் சேலஞ்சில் தான் வடிவேல் பாலாஜி, பழைய ஜோக் தங்கதுரை இவரெல்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. இவங்கெல்லாம் எப்படி அதி இது ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அதே வாய்ப்பை புகழுக்கும் கொடுத்துருக்குறாங்க. புகழ் அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நல்ல முறையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பிரஷனுக்கும் நிறையா ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்படி காமெடி ஷோஸ் மட்டும் இல்லாமல் இவர் சிங்கிங் ஷோஸ்க்கும் வர ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆமாங்க, சூப்பர் சிங்கரோட புண்ணியா கூட இவர் ரொம்ப போட்டி போடுவாருங்க எக்ஸ்பிரஷனில். ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேத்தையுமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி காமெடி ஷோ சிங்கிங் ஷோவை தொடர்ந்து இவர் குக்கிங் ஷோக்கும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஆமாங்க, குக்க வித்து கோமாளியில் இவரோட கோமாளித்தனத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சுங்க. இவரோட எக்ஸ்பிரஷனை பார்க்கறக்காகவே அந்த ஒரு ஷோவை பார்க்குற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. புகழ் இப்போ விஜய் டிவியே ஒரு கலெக்ட் கலெக்டர் இருக்கிறாருங்க. ஸோ இவர் இவ்வளோ கஷ்டப்படுதாங்க மேலே வந்திருக்கிறாரு. புகழ் சின்ன திரை மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலும் வரணும், என்னோட வாழ்த்துக்கள்ங்க. சிரிக்க வைக்கிற ஒவ்வொரு கலைஞருக்கு பின்னாடியுமே வறுமை கஷ்டங்கள் எல்லாமே தாங்க இருக்கும். ஸோ புகழோட இந்த ஒரு கஷ்டத்தை கடந்து வந்திருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.